வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கசாய டீ எப்படி வச்சு வைக்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த நோய் வர காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் கசாய டீ குடிச்சிங்கன்னா எந்த நோயும் வராது. இது என்னென்ன தேவையான பொருட்கள் நான் அதுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம எவ்வளோ நமக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக வந்து துளசி இலை. இந்த துளசி இலை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கற்பூரவல்லி இலை 2 கொத்து, கொஞ்சம் வீட்லேயே இருக்கிற கொஞ்சம் புதினா 2 கொத்து, அப்புறம் தூதுவளை 2 3 இலை தூதுவளை, அப்புறம் கொஞ்சம் குப்பைமேனி இலை, சும்மா ஒரே ஒரு கொத்து எடுத்துக்கலாம் போதும். அப்புறம் கீழாநெல்லி இலை. இந்த பாருங்கள், நமக்கு மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியதுன்னு தான் தெரியும், ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நம்ம டீ வச்சு குடித்தோம்னா எந்த வைரஸும் நம்மளை அண்டாது. அதுக்காக இது நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரு 2 இலை போடணும். அப்புறம் ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கணுங்க. அப்புறம் வசம்பு செடி உங்கள் வீட்டில் இருந்தால், வசம்பு செடி இருந்தால் அதில் இலை எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா வசம்பே வாங்கி ஒரு சின்ன துண்டு போட்டுங்க. எங்கள் வீட்டில் செடி இருக்கிறதுனால நான் இலை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு தான் எடுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மல்லி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகம். அப்புறம் ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கணும். சுக்கு இல்லை உங்கள் வீட்டிலன்னா நீங்கள் இதே அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஓமம் எடுத்துக்கணுங்க. ஏன்னா இது குடித்தோடனே ஹீட் ஆகுது, அப்படின்னா வயிறு வலியெல்லாம் வராது. ஏன்னா ஓமம் வந்து வயிற்று வலியை போக்கக்கூடியது. அப்புறம் வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள்தூள், அப்புறம் டீ தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கஷாயம் போட ஆரம்பிக்கலாங்க. முதல்ல நம்ம இந்த எடுத்து வச்ச சுக்கு, மிளகு, இந்த சீரகம், மல்லி, ஓமம் இதை எல்லாத்தையும் நம்ம உரலில் போட்டு நல்லா தட்டிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், முதல்ல சுக்கு நல்லா தட்டி வச்சாச்சு. ஏலக்காய் அப்படியே இருக்குது, மஞ்சள்தூள் இருக்குது. மற்ற சீரகம், ஓமம், மல்லி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு தட்டியாச்சு. ஒன்றும் பாதியமாக தட்டிக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிங்க. எவ்வளோ கஷாயம் வேணுமோ அவ்வளோ ஊற்றிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா தான் கொதிக்க கொதிக்க அது வந்து கொஞ்சம் சுண்டிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. தண்ணி லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம 2 ஏலக்காயை போடலாம். அப்புறம் நம்ம தட்டி வச்ச சுக்கு போட்டுக்கலாம். சுக்கோ இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இஞ்சியோ நீங்கள் தட்டி போட்டுங்க. அப்புறம் இந்த மிளகு, சீரகம், மல்லி, ஓமம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுடலாம். இது ஒரு 5 5 6 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அந்த சாரெல்லாம் இறங்கின பிறகு நம்ம இலையெல்லாம் போடலாம். இந்த கொச்சின் இருக்கும்போது நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அவ்வளோ போடுங்க. எவ்வளோ போட்டாலும் இதில் வந்து தெரியாது, ஏன்னா காரம் எடுக்கும். நம்ம இனிப்பு போட்டோம்னா கொஞ்சம் காரம் அடங்கும். நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா இன்னும் கூட போட்டுங்க. சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டது வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இலையெல்லாம் போட்டுடலாங்க. ஒரு வெத்தலையை போடலாம், 2 கீழாநெல்லி, கொஞ்சம் வந்து குப்பைமேனி, அப்புறம் இது தூதுவளை இலைங்க. அடுத்து புதினா, வசம்பு இலைங்க, அப்புறம் கற்பூரவல்லி இலை, அப்புறம் துளசிங்க.
இதில் வந்து நிலவேம்பு மிளகாய் கூட போட்டுக்கலாம், ரெண்டு இலை. எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்தால் போட்டுங்க. இது எல்லாம் போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த சாரெல்லாம் இறங்கட்டேங்க. இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டிகை வந்து டீத்தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம்தான் போடுங்க, ஆனால் இது போட்டால் கொஞ்சம் டீ மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி குடிக்க வைக்கலாம், அதனால் கொஞ்சம் அந்த டீ வாசனை வரும். அதனால் ஒரு சிட்டிகை டீத்தூள் போடுறேன். நல்லா கொதித்த உடனே நம்ம இப்போ கப்பில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கப்பில் ஊற்றிட்டோம். ஒன்று வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிச்சிக்கலாம், குழந்தைங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் பால் விடலாம். பால் விட்டு இது கலந்து நீங்கள் சுக்கு காப்பின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி குடிங்க. பெரியவங்களாக இருந்தால் இப்படியே அப்படியே கஷாயம் குடிங்க. இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அரை டம்ளர் கூட இந்த மாதிரி ஊற்றி அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் கொடுத்தா குழந்தைங்களுக்கு எந்த சளியும் பிடிக்காது, எந்த வைரஸும் அண்டாது, அதெல்லாம் கட்டுக்குள்ளே வைக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் இந்த மாதிரி கசாயட்டி குழந்தைங்களுக்கும் வச்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் நம்மளும் குடிக்கலாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றிங்க.